ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை இருக்குது பாருங்க. ஸோ அது மூலிமா பார்த்தீங்கன்னா வந்து ஜாபுக்கான வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கூகுள் வந்துருங்க. கூகுள் வந்து இந்த லிங்க் இருக்குது பாருங்கள், www.tnmaws.ucanapply.com இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா டிஎம்ஏன்னு சொல்லிட்டு வந்து இங்கே ஃப்ளாஷ் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும், அப்ளிகேஷன் பேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2/2/2024. ஸோ டிபார்ட்மெண்ட் நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இது மூலிமா தான் வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 9/2/2024 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12/3/2024. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ லாஸ்ட் டைமில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா சர்வர் வந்து பிஸி ஆகிடும். ஸோ உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணுறாதீங்க, அருமையான சான்ஸு. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்ளை நான் இருக்குது பாருங்கள், இது வந்து நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா இது வந்து நீங்கள் அப்ளிகேஷன் உங்களுக்கு போயிடுவீங்க. ஸோ சைன் இருக்குது பாருங்கள், ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணுங்க, சைன் இன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறோம். ஸோ வந்து அப்ளை நான் கொடுத்துங்க. ஸோ அப்ளை நான் கொடுத்தீங்கன்னா வந்து ஸோ பார்த்தீங்கன்னா அப்ளிகேட் நேம் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் 10th மார்க் ஷீட்டில் வந்து உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து ஃபில் பண்ணிங்க. ஸோ உங்களோட இன்சில் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களோட இமெயில் ஐடி இருக்கு பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களோட இமெயில் வந்து என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை இமெயில் இருக்குது பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணலாம்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் எஸ் கொடுத்துக்கணும். நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துக்கணும். நீங்கள் வெரிஃபை கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை என்டர் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வெரிஃபை மொபைல் இருக்குது பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஆர் ஷோர் கேட்குறாங்க பாருங்கள், எஸ் சென்ட் ஓடிபி கொடுத்துங்க. 4 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து வெரிஃபை கொடுத்தீங்கன்னா வந்து வெரிஃபை ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கணும். ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டேன், பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இமெயில் ஐடி, ஓடிபி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய மொபைல் நம்பர், ஓடிபி வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ கண்டினியூ டு அப்ளை இருக்க பாருங்கள், இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுச்சுன்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு அப்ளை இருக்க பாருங்கள், நான் அது கொடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து நான் வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்காக வந்து நான் டெமோ காட்டுறேன். ஸோ வந்து எப்படி வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலரில் இருக்கும். ஸோ நான் வந்து நான் பார்ஷலாக வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் எதனா ஃபில் பண்ணிங்க சொல்லி டீ காட்டுது. இந்த அப்ளிகேஷனோட டெமோ காட்டுறேன், நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணினா வந்து உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ண புரியாமல் போயிடும். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கான அப்ளிகேஷனுக்கான டிபார்ட்மெண்ட் நேமு எல்லாமே, நோட்டிஃபிகேஷன் நேமு நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ரீட் நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும், நீங்கள் பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணி படிச்சிக்கலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு கேண்டிடேட்ஸ்க்கு பாருங்கள், இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணி படிச்சிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து கிளிக் பண்ணி வந்து நீங்கள் பார்த்துங்க. ஸோ இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அப்ளிகன்ஸ் ஃபுல் நேம் ஆஸ் பர் எஸ்எல்சி சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள். ஸோ உங்களோட நேம், உங்களோட இன்சல் இருக்குது பாருங்கள், உங்களோட மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ உங்களோட நேம், உங்களோட நேம் உங்களோட இன்சல் வந்து என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெண்டர் கேட்குறாங்க பாருங்கள், மேல் ஃபீமேல் கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வேலிட் ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க பாருங்கள், ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேறு ஏதாவது ஐடி கார்டு வச்சக்கூட நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் ஆதார் கார்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஆதார் கார்டு கொடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃபோட நம்பர் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ ஸோ ஆதார் கார்டு கொடுத்ததுனால நான் வந்து ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கிறேன். அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டேட்டா பொறுத்திருக்கு பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ அதுக்கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு இன்சல் இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ அதுக்கீழே பார்த்தீங்கன்னா வந்து மதர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ மதர் நேம் என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சில் வந்து என்டர் பண்ணிங்க. அதுக்கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க.
அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நேட்டிவிட்டி டிஸ்ட்ரிக்ட் கேட்குறாங்க பாருங்கள், உங்களுடைய பூர்வீக மாவட்டம் கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஜன் கேட்குறாங்க பாருங்கள், அது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் புத்திஸ்ட் சீக்கிரம் இருக்குது பாருங்கள், நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சொல்லி சூஸ் பண்ணிங்க. ஸோ மதர் டங் கேட்டிருக்காங்க பாருங்கள், அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க பாருங்கள், திருமண நிலையில் கேட்குறாங்க பாருங்கள், சிங்கிளாக டைவர்ஸ்டா இல்லை வந்து மேரிட் அன்மேரிட் கேட்குறாங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் பார்த்து என்டர் பண்ணிக்கணும். ஸோ கம்யூனிட்டி வந்து கேட்குறாங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி வந்து என்டர் பண்ணிங்க. எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி டிஎன்சி பிசி சொல்லிட்டு நேரம் இருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன கேஸில் வரீங்களோ அது வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய ஃபாதர் நேமோ மதர் நேமோ இல்லை வந்து ஹஸ்பண்ட் நேமோ இருக்குன்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைனா வந்து நோ கொடுத்துங்க. ஸோ வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாட்டில் வந்து இஷ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், அது எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைன்னா நோ கொடுத்துங்க, நான் எஸ் கொடுத்துக்குறேன். ஸோ நான் வந்து தமிழ்நாட்டில் வாங்குறதால நான் எஸ் கொடுத்துக்குறேன். நேம் அதை சப்கேஸ்ட் கேட்குறாங்க பாருங்கள், அதை வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், அது வந்து தாசில்தார் ஜோனல் தாசில்தார் சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள், அது அதில் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூட் பாய் எஸ்சி எஸ்சி தாசில்தார் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் கொடுத்துறேன். இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட் இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ அது என்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கே பாக்ஸ் இருக்குது பாருங்கள், செக் பாக்ஸ் அதில் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அட்ரஸ் கேட்குறாங்க பாருங்கள், உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிங்க. அட்ரஸ்ஸு சிட்டி டிஸ்ட்ரிக்ட்டு ஸ்டேட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க பாருங்கள், இதெல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிங்க. ஸோ வந்து உங்களுடைய ரெண்டு அட்ரஸும் வந்து சேம் ஆச்சுன்னா இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பாக்ஸ் இருக்குது பாருங்கள், செக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் கேட்குறாங்க பாருங்கள், அதில் வந்து நான் நோ கொடுத்துக்கிறேன், நீங்கள் எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைனா நோ கொடுத்துங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எழுதுறதுலேருந்து வந்து நீங்கள் விலக்கு கேட்குறேன்னு சொல்லி கேட்குறாங்க, இல்லை நான் வந்து எழுத போகிறேன்னு சொல்லிட்டு நான் நோ கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து விலக்கு வேணால் நீங்கள் எஸ் கொடுக்கணும், இல்லை நான் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா வந்து எனக்கு விளக்கு வேணாம் நான் சொல்லிட்டு நோ கொடுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸசைஸ் மேனு கேட்குறாங்க பாருங்கள், நான் நோ கொடுத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லிட்டு நோ கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸோ அரசு துறையில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் வேல் சர்வீஸ் கேட்குறாங்க பாருங்கள், நான் நோ கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக அன்எம்ப்ளாய்டாக செலக்ட் பண்ணுறது கேட்குறாங்க பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், நான் நோ கொடுத்துக்கிறேன். நோ கொடுத்துட்டு இந்த பாக்ஸ் இருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுடைய ஸோ உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய டென்த்து உங்களுடைய டுவெல்த்து உங்களுடைய டிப்ளமா யூஜி வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டென்த்து டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஸோ டென்த்து மார்க் ஷீட்டோடைய நம்பரு ஸோ பார்த்தீங்கன்னா டென்த்து மார்க் ஷீட்டோட சர்டிஃபிகேட் நம்பரு. ஸோ வந்து நீங்கள் மோட் ஆஃப் ஸ்டடி கேட்குறாங்க பாருங்கள், ரெகுலராக ப்ரைவேட்டாக கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய போர்டு கேட்குறாங்க பாருங்கள், சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷனா இல்லை வந்து ஸ்டேட் போர்டை கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ தமிழை பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், நான் எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் கேட்குறாங்க பாருங்கள், அதை வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ பர்சன்டேஜ் கேட்குறாங்க பாருங்கள், டென்த் பர்சன்டேஜ் கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டுவெல்த் டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்ஷீட்டோட சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும் பாருங்கள், மேலே இருக்கும் பாருங்கள் டாப்பில், அதை பார்த்து என்டர் பண்ணிங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரெகுலராக இல்லை வந்து பார்ட் டைம் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக இல்லை வந்து ப்ரைவேட்டாக கேட்குறாங்க பாருங்கள், நான் வந்து ரெகுலர் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த ஸ்கூல் நேம் இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. அதுக்கீழே வந்து போர்டுக்கு பாருங்கள், உங்களுடைய போர்டு வந்து கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிங்க. அதுக்கீழே வந்து நீங்கள் வந்து தமிழ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், நான் எஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் ஏறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ நீங்கள் வந்து டுவெல்த்து வந்து நீங்கள் எப்போலேருந்து எப்போலேருந்து படிச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், அந்த அகாடமிக் இயர் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ அதை வந்து என்டர் பண்ணிங்க. அதுக்கீழே வந்து உங்களோட பர்சன்டேஜ் இருக்கும் பாருங்கள், அந்த பர்சன்டேஜ் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட யூஜி வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து டைப் ஆஃப் டாக்குமெண்ட் கேட்குறாங்க பாருங்கள், உங்கள்கிட்ட வந்து டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கா இல்லை வந்து உங்கள்கிட்ட வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், நான் வந்து ப்ரொஃபஷனல் கொடுத்துறேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க, அதை என்டர் பண்ணிங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் டிகிரி இருக்கு பாருங்கள், நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள் யூச்சியில், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ டிகிரி ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா
டிகிரி கொடுத்துக்கிறேன், ப்ரிஸ்கிரைப்டிவ் பாருங்க அதே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சதால் நான் வந்து ப்ரிஸ்கிரைப் கொடுத்துக்கிறேன். ஈக்குவலண்ட்னாக்க அதுக்கு சமமான குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த காலேஜ் இன்ஸ்டியூஷனுக்கு பாருங்கள், அது வந்து நான் வந்து என்ன என்டர் பண்ணிக்கிறேன். நான் படித்த இன்ஸ்டியூஷனுக்கு பாருங்கள் அதை என்டர் பண்ணிங்க. நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டிக்கு பாருங்கள் அதை என்டர் பண்ணிங்க. ஸோ நீங்கள் படிச்சிருக்க யூனிவர்சிட்டி வந்து ரெகனைஸாக கேட்குறாங்க பாருங்கள், நான் எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முடிச்ச மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் ஆகிறாங்க பாருங்கள், அதை வந்து நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. ஸோ வந்து பீரியட் ஆஃப் ஸ்டடி ஆகிறாங்க பாருங்கள், டிகிரி ஆரம்பித்ததுலேருந்து முடிச்ச வரைக்கும் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் எந்த மாதத்தில் சொல்லிட்டு எல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோட் ஆஃப் ஸ்டடி இருக்க பாருங்கள், ரெகுலராக பார்ட் டைமாக டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக, ஸோ இல்லை சொல்லாமல் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ அது வந்து நான் ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எது சூஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கேட்குறாங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள், அது வந்து கொடுத்துங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். ஸோ உங்கள்கிட்ட வந்து பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் இருந்தாக்கா வந்து நீங்கள் எஸ் கொடுத்துங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டு படிச்சிங்க, ஒன்றாவதுலேருந்து எத்தனை வரைக்கும் நீங்கள் வந்து படிச்சிங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸோ வந்து நீங்கள் இதில் வந்து எஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து யார் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணான்னு சொல்லிட்டு ப்ரின்ஸிபல் ஹெட் மாஸ்டர்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய ஸ்கூல் நேமு, நீங்கள் வந்து உங்களை பரிசு வருஷம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஸ்கூல் நேமு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஸ்கூல் நேம் அட்ரஸ்லாம் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் நோ கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் இது வந்து நீங்கள் எதுவுமே என்டர் பண்ண தேவையில்ல, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நெக்ஸ்ட்டாக போயிடலாம். ஸோ இந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிங்க, என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் கேட்குறாங்க பாருங்கள், இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ சூஸ் பண்ணிட்டு அப்ளை போகிற போஸ்ட் இருக்குது பாருங்கள், நீங்கள் எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து விருப்பமான போஸ்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் ஒன்றில் வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான சிலபஸ் இருக்கும், ஸோ பேப்பர் டூவில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி சிலபஸ் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சப்ஜெக்ட் இருக்கு டிப்ளமா இருக்கு பாருங்கள், அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துங்க. ஸோ உங்கள் மேலே வந்து ஏதாவது கிரிமினல் வழக்கு இருக்கான்னு கேட்குறாங்க பாருங்கள், அதை வந்து எஸ்என்எஸ் கொடுத்துங்க இல்லைன்னா வந்து நோ கொடுத்துங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஏதாவது இருக்கா பாருங்க, அதெல்லாம் வந்து நோ கொடுத்துக்கிறேன். ஸோ நோ கொடுத்துட்டு உங்களுடைய பார்வைத்திறன் பற்றி கேட்குறாங்க பாருங்கள், அது வந்து நான் எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்வைத்திறன் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் பிளைண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ கலர் தெரியாமல் உங்களுக்கு வந்து சேமாக தெரியும், உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கண் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், நான் நோ கொடுத்துறேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லா கலருமே நான் வந்து என்னால் பிரித்து பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து நான் நோ கொடுத்துறேன். நோ கொடுத்துட்டு இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சரு, ஸோ உங்களுடைய ஐடி ப்ரூஃபு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய டென்த்து மார்க் ஷீட்டு, உங்களுடைய டுவெல்த் மார்க் ஷீட்டு, உங்களுடைய யூஜி ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய யூஜியோட கன்சல்டேட்டட் மார்க் ஷீட்டு, அதாவது ஓவரால் மார்க் ஷீட்டு, அது பார்த்திங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எக்ஸாரிஸ்மனோ இல்லை வந்து ஹேண்டிகேப்டாக இருந்தீங்களோ அதுக்கான இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டாக்குமெண்ட் 1, 2, 3 இருக்கு பாருங்கள், இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணலாம் இல்லை அப்படியே விட்டுடலாம். ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி ஆகணும். டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறது வரும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து ப்ரீவியூ பார்த்துக்கலாம். ப்ரீவியூ பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இந்த அப்ளிகேஷன் சம்மந்தமான உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டவுட் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.